தேவனாகிய கர்த்தர் நீ இருக்கிற இடத்துக்கு இறங்கி வருவார். He will speak to you. உன்னோடு கூட பேசுவார். And he will say to you. அவர் உன்னை பார்த்து சொல்வார். Mighty man of valor. பராக்கிரமசாலியே. God is with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். So he questioned God. அப்படி சொன்ன உடனே கிதியோன் ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். He asked the angel. கர்த்தருடைய தூதனை பார்த்து ஒரு கேள்வி. If it is true that God is with us. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பது உண்மை. Why do we have to suffer these things? ஏன்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள் ஏன்? Why do we need to live in hiding? ஏன் இப்படி மறைந்து வாழ வேண்டும்? Why? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று கேட்டான். So God said. கர்த்தர் சொன்னார். Just go in the strength that you have. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போப்பா. You will deliver my people. From the hands of the midianites. நீ மீதியானியருடைய கையிலிருந்து என் ஜனத்தை விடுவிப்பாய். Any person who is heart is guarded. எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் சகல காவலோடு காக்கப்படுகிறதோ. It is not that you alone will enjoy the blessings of God. நீங்க மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவங்களா கிடையாது. Through you. உங்கள் மூலமாய். God will deliver the midianites. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மீதியானியருடைய கையிலிருந்து இரட்சிப்பார். Every one of my messages. All of my messages. என்னுடைய செய்திகள் எல்லாம் are not just the messages of blessing. அது வெறும் ஆசீர்வாதத்தின் செய்தியாய் மட்டுமல்ல. It is a message of responsibility. அது உத்தரவாதத்தின் செய்தியாய் இருக்கிறது. When you are blessed by God. தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது you should be responsible to take this salvation to everyone around you. இந்த இரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை உங்களை சுற்றில் இருக்கிற சகலருக்கும் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. But when you do that, நீங்கள் அதை செய்யும் பொழுது God will honor you with other blessings. தேவனாகிய கர்த்தர் உங்களை மற்ற ஆசீர்வாதங்கள் நான் ஆசீர். I quote a number of scriptures but I'm not going into them. அநேக வசனங்கள் உண்டு அவைகளுக்குள்ள நான் போகவில்லை. But I will share a few things how God strengthens you. When your heart is guarded ungal irudayam sagala kaavalodu kaakapolumbodhu kartar eppadi ungalai belapaduthugiraar endradhu kuduthu solugiren in luke chapter 10 and verse 19 lukas suvisesham 10th adhigaram 19th vasanathile for those that guard their hearts endha oru manidharudaiya irudayam kaakapadugirado this is what god says ipdiya kartar adhu solugira behold I give you the authority to trample on serpents and scorpions idho sarpangaliyum thelgaliyum midikkavum சத்துனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கும் சத்துனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் listen to this இதை நன்றாக கவனியுங்கள் nothing shall by any means hurt you ஒன்றும் உங்களை எவ்விதத்திலும் சேதப்படுத்தாது hallelujah hallelujah you may be a student நீங்கள் ஒருவேளை மாணவராக இருக்கலாம் in a college நீங்க ஒரு கல்லூரி மாணவராக இருக்கலாம் or you may be working நீ வேலை செய்கிறவளாக இருக்கலாம் you may be a trainee நீங்கள் ஒருவேளை பயிற்சியாளராக இருக்கலாம் you may be doing anything in your life எந்த ஒரு காரியத்தை வேணா செய்கிறவர் wherever you are ஆனா நீங்க எங்கே இருந்தாலும் today make a decision that you are going to guard your heart நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் என் இருதயத்தை நான் சகல காவலோடு காத்துக்கொள்வேன் because so many things are happening to distract you your life from following the steps of the lord இந்த உலகத்திலே உங்களை சுற்றி நடக்கிற சகல காரியங்களும் உங்கள் இருதயத்தை சிதைத்து தேவனை விட்டு தூர போகிறதுக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது so when you make the decision ஆனால் நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க lord this morning I decide to guard my heart ஆண்டவரே இந்த காலை வேளையிலே என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள தீர்மானம் god will say unto you கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார் I give you the authority over the serpents and scorpions நான் உங்களுக்கு சர்ப்பங்களின் மேலும் தேள்களின் மேலும் அதிகாரம் கொடுக்கிறேன் because that is the kind of people in the midst whom you are working என்ன கேட்டால் சர்ப்பம் போன்ற தேள்களை போன்ற குணமுடையவர்கள் மத்தியிலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள் and I will give you authority நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் to trample them அவர்களை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் not only there அது மட்டும் கிடையாது and I will give you power over all the enemy சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கு every power of the enemy எல்லா வல்லமைகளையும் not just one or two ஏதோ சத்துருவினுடைய ஒரு வல்லமை ரெண்டு வல்லமை கிடையாது I know the enemy is powerful இந்த சத்துருவானவன் மிகுந்த வல்லமையுள்ள என்று எனக்கு தெரியும் and I know that enemy is deceitful இந்த சத்துருவானவன் வஞ்சிக்கிறவன் என்று எனக்கு தெரியும் but in all of his deceit ஆனால் அவனுடைய எல்லா வஞ்சகத்தன்மையின் மத்தியிலே in all of his power அவன் எல்லா வல்லமையின் மத்தியிலே god will give you power over that enemy தேவனாகிய கர்த்தர் அவன் வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அவர் வல்லமை hallelujah 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 I know that my message this morning is quite different than usual நான் சாதாரணமாய் கொடுக்கிறதை காட்டிலும் இன்றைக்கு வித்தியாசமாய் கொடுக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன் but I know that god is speaking to you ஆனால் கர்த்தர் அந்த செய்தியை உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் because he wants you to walk in victory ஏனென்று கேட்டால் நீங்க ஜெயமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் he wants you to walk in joy நீங்க சந்தோஷத்திலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் he wants you to walk in power நீங்கள் வல்லமையிலே நடக்க வேண்டும் என்று
He wants you to walk in authority. நீங்கள் அதிகாரத்தில் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். This purpose. அந்த நோக்கத்திற்காக. You need to commit yourself today. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கத்தான் வேண்டும். To guard your heart. என் இருதயத்தை சகல காவலோடு. Hallelujah. 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 And not only that, he says this way. அதோடு கூட அவர் சொல்லிவிட In 1 John chapter 4 and 4. 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தில். You are of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். And you have overcome them. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவனை மேற்கொண்டிருக்கிறீர்கள். Why did you overcome them? நீங்கள் ஏன் ஜெயித்திருக்கிறீர்கள்? Because he who is in you is greater than who is in this world. ஏன் என்று கேட்டால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். Why can you be victorious? நீங்கள் ஏன் ஜெயமுள்ளவர்களாய் இருக்க முடியும்? It is not because of the education you possess. நீங்கள் பெற்றிருக்கிறதான படிப்பு நிமித்தமாய் அல்ல. It is not because of the degrees that you hold. நீங்கள் பெற்றிருக்கிறதான பட்டங்கள் நிமித்தமாய் கிடையாது. It is not because of the money that is in the bank. உங்களுடைய பண வங்கிகளில் இருக்கிறதான பணத்தின் நிமித்தமாய் அல்ல. You are able to overcome every deceitful plans of the devil is because he that lives within you is greater than he that is in this world. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறீர்கள். சகல பிசாசுகளுக்கான காரணம் உங்களில் இருக்கிற உங்கள் இயேசுநாதர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் நீங்கள் தோல்வி உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Any area of your life, உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியானாலும் சரி, you can be victorious. நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் You know why? ஏன் தெரியுமா? God is also given you the weapons that you need to wear. நீங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதான ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். We read in Ephesians chapter 6 12 and 13. நிர்மம் ஆறாம் அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம். This is what we read. இப்படியா அங்க வாசிக்கிறோம். For we do not wrestle against the flesh and blood. 12:13ல ஏனெனில் நாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. But against principalities. துரைத்தனங்களோடும். Against powers. அதிகாரங்களோடும். Against the rulers of the darkness of this age. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். Against spiritual hosts of wickedness in the heavenly places. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். Therefore. ஆகையால். Take up the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். That you may be able to withstand in the evil day and having done all to stand. ஏன் தரித்திருக்க வேண்டும் தெரியுமா? தீங்கு நாளில் நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க பிராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 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 Make a decision today. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். Determine today. நல்ல நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. How you are going to guard your heart. எப்படி உன் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லுங்க. I have some more verses. But I'm not going to, I'm going to close now. நான் अनेक வசனங்கள் உண்டு அவைகளுக்குள்ளாய் நான் போகவில்லை. Why is the what is the reason that you need to நீங்கள் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன? In Matthew chapter 11 and verse 12. மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் 12 வசனத்தை சொல்லுது. This is what we read. இப்படியா அங்க வாசிக்கிறோம். And from the days of John the Baptist until now the kingdom of heaven suffers violence and the violent take it by force. யோவான் ஸ்தானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். What do you do by guarding your heart? உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும்போது என்ன செய்கிறீர்கள்? You become violent to enter into the kingdom of God. நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு பலவந்தம் பண்ணுகிறவளாய் இருக்கிறீர்கள். What is the meaning of guarding your heart? உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? I don't care what it takes. அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை. I will enter into the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்வேன். I will not allow anything to pull me away. அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதுக்கு தடையாய் என்னை இழுக்கிறதுக்கு எந்த ஒரு காரியத்தை அனுமதிக்க மாட்டேன். He that is violent. அவன் பலவந்தம் பண்ணுகிறவர்கள். He shall take the kingdom of God. அதே தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். Hallelujah. Hallelujah. It is like waiting for the bus. அதுக்கு ஒரு பேருந்துக்காய் காத்திருக்கிறது போல. And there are quite a number of people. அநேக பேர் அங்கே காத்துக்கொண்டிருப்பார்கள். You know that it is very very difficult to get into the bus. அந்த ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறதுனால உள்ளே போவது கடினம் என்று தெரியும். But you have made your mind this morning. ஆனால் எப்படி ஆகிலும் பிடித்து விட வேண்டும் என்ற தீர்மானம் இருக்கும்போது. I need to take this bus. இந்த பேருந்தை நான் எப்படியா பிடிக்கத்தான் வேண்டும். I am not going to leave this bus. இந்த பேருந்தை நான் விட்டுவிட மாட்டேன். I don't care how many people are hanging from the door. ஏற்கனவே அந்த கைப்பிடி எத்தனை பேர் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் சரி. I still have to get into this bus. எப்படியோ நான் அது உள்ள போய்த்தானாக வேண்டும். And you have that kind of a decision. அப்படிப்பட்ட ஒரு பலவந்தம் தீர்மானம் இருக்கும்போது. The number of the people at the door will not stop you from getting in. அந்த கூட்டத்திலே வாசலிலே எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களை உள்ளே போகிறதுக்கு
தடை செய்ய ஒருவரால முடியாது. The people trying to pull you, push you out, it will not stop you from getting in. ஜனங்கள் உங்களை தள்ள முயற்சி பண்ணினாலும் அந்த தள்ள முயற்சிக்கிற முயற்சி உங்களை தடை செய்யாது. Because you have made a decision. ஏனென்று கேட்டால் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்க. I am going to get into this. நான் எப்படியோ பேருந்துக்கு உள்ளே போய் விடுவேன். This bus I am going to get into. இந்த பேருந்துக்குள்ளே போய் விடுவேன். I am not going to wait for another bus. இன்னொரு பேருந்துக்காய் காத்திருக்க. I am not going to take up an auto rickshaw. இன்னொரு ஆட்டோ ரிக்ஷா எடுத்து. I am not going to call the taxi. ஒரு டாக்ஸி எடுத்து போக மாட்டேன். I am going to get into this bus. எப்படி ஆகில இந்த பேருந்துக்குள்ளே. This is what I have determined. இதை தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். This is what I will do. இதை தான் நான் செய்வேன். And he will definitely reach his destination. அப்படி தீர்மானம் செய்யும்போது நிச்சயமாய் அந்த பேருந்துக்குள்ளே அவன் போய் விடுவான். Hallelujah. 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 Sometimes it may be a failure. சில சமயங்களிலே தோல்வி ஏற்படலாம். But when you keep on guarding your heart. ஆனா தொடர்ந்து உங்க இதயத்தை நீங்கள் காத்துக் கொள்வீர்களா? And keep on holding your determination. உங்கள் தீர்மானத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வீர்களா? You will enter into the victory. நிச்சயமாய் அந்த ஜெயத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். John Wesley was the founder of the Methodist Church. மெத்தடிஸ்ட் சபையினுடைய ஸ்தாபகராய் இருந்தவர் ஜான் வெஸ்லி அவர்கள். And in his diary a very beautiful 6 weeks time is mentioned. அவர் தன்னுடைய டைரியில் நாட்குறிப்பில் 6 வார காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு 5 weeks 5 வார காலங்கள். And in 5 weeks this is what he has written in his diary. 5 வார காலங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்ததை அவர் எழுதி இருக்கிறார். Sunday morning May 5 மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை I preached at the St. Anne's Church and I was asked never to come back anymore. Two St. Anne's Church-ile naan pesina aalayathile pesine enna thirumba varakudaan sollitaang. Sunday PM May 5 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் I preached at St. John's Church. Deacon said get out and stay out. St. John's சபையிலே போய் பேசினே அங்க இருக்கிறதான மூப்பர்கள் வெளியே போ என்று சொல்லிவிட்டார்கள். May 12 மே 12ஆம் தேதி மார்னிங் ஐ பிரீச்ட் இன் St. Jude's Church. யூதா சபையிலே நான் அங்க போய் பேசினேன். They said don't come back anymore. நீ திரும்ப வராதே என்று சொல்லிட்டார்கள். May 12 evening அந்த 12ஆம் தேதி சாயங்காலம் ஐ பிரீச்ட் இன் St. George's Church. St. George சபையிலே பேசினேன். They kicked me out again. என்னை அவர்கள் எட்டி எறிந்து விட்டார்கள். May 19 மே மாதம் 19ஆம் தேதி ஐ பிரீச்ட் இன் St. George's Church again. St. மறுபடியும் ஜார்ஜ் சபை another church இன்னொரு சபையிலே and the deacons called me special meeting and they said I should not return again and the மூப்பர்கள் தனியா என்ன கூப்பிட்டு இனி நீங்க வர கூடாதுன்னு சொல்லிட்டார்கள் Sunday evening May 19 மொத்தம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தெருக்களிலே பேசினேன் they kicked me off the street அந்த தெருக்களிலே போறவர்கள் என்னை எட்டி உதைத்தார்கள் May 26 மே மாதம் 26ஆம் தேதி preached in an open air meeting ஒரு திறந்த வெளி கூடத்திலே பேசினேன் they sent a bull against me to tear me down எனக்கு என்னை முட்டுவதற்காக ஒரு எருதை அவர்கள் அனுப்பினார்கள் Sundays June 2 ஜூன் மாதம் 2ஆம் தேதி preached out the edge of the town ஒரு நகரத்தினுடைய வெளிப்புறத்திலே பேசினேன் and they kicked me out of the highway அந்த தெருப்பகுதியிலிருந்து என்னை துரத்தி விட்டார்கள் I was not going to give up அப்படியெல்லாம் செய்து கூட நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் நான் இதை சொல்லாமல் விட மாட்டேன் என்று Sunday evening June 2 2 ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் I had a meeting in a pasture in green ground ஒரு நிறைந்த பசும் புல்வெளியிலே நின்று கொண்டு பேசினேன் people came to know that I was kicked out of every church எல்லா சபைகளிலிருந்து நான் துரத்தப்பட்டேன் என்பதை ஜனங்கள் அறிந்து That evening 10,000 people came. ஆனால் அன்று சாயங்காலத்திலே 10,000 பேர் அந்த புல்வெளியிலே கூடினார்கள். 9,000 people gave their hearts to the Lord. அதிலே 9,000 பேர் ஆண்டவராகிய இயேசுநாதருக்கு தங்கள் இருதயத்தை கொடுத்தார்கள். 5 weeks time. 5 வார காலங்களிலே he was put away from everybody. எல்லாராலும் தடுத்து தூக்கி எறியப்பட்டவர். Everyone kicked him off. எல்லாரும் அவரை தள்ளி விட்டார்கள். But he still held on to God. ஆனால் தன் தேவனாகிய கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றிக்கொண்டான். His heart on God தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்திலே காத்துக்கொண்டார் when everyone put him out எல்லாரும் அவனை தள்ளி விட்டாலும் when everyone kicked him away எல்லாரும் அவரை எறிந்து விட்டாலும் God honored his faith தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் just 5 weeks later 5 வாரங்களுக்கு பிற்பாடு 10,000 people came 10,000 பேர் கூடினார்கள் 9,000 people got saved 9,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் my brothers and my sisters என் அருமையான சகோதரர்களே சகோதரி it does not matter what kind of a life you நீங்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பது பேசிருக்கிறது morning god adjust me to tell you தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லும்படி என்னத்திலே சொன்னது god your heart உன் இருதயத்தை எல்லா காரணத்தோடும் god your heart உங்கள் இருதயத்தை